நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல இணைந்து உழைக்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூன்று நிகழ்ச்சிகளில் மத்திய அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். நாமக்கல் அருகே வேப்பநத்தம் என்ற இடத்தில் தனியார் பள்ளியின் ஆண்டுவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்று தேர்வுகள் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளை அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய இணையமைச்சர் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை தயார்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல இணைந்து உழைக்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். கல்விக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தால் அவர் அந்த கல்வியை கடவுளோடு ஒப்பிட்டு அந்த திருக்குறளை நமக்கு கொடுத்திருக்கிறார் கவிஞர் திருவள்ளுவர் அவர்கள். அப்படிப்பட்ட கடவுளுக்கு இணையான கல்வியை ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும், தன்னுடைய குழந்தை ஒரு நல்ல நிர்வாகத்திற்கு வர வேண்டும், தன்னுடைய குழந்தை இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய குழந்தைகளை வளர்க்கும் நல்ல ஒரு கல்வி நிறுவனங்களில் சேர்ப்பது என்பது அவர்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறிய அவர், பல கல்வியாளர்கள் வல்லுநர்கள் ஆகியவர்களின் ஆலோசனையை கேட்டு அதன் அடிப்படையில்தான் தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு நடைமுறைப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டார். மொழி என்பது தொடர்பு கொள்வதற்கான ஒரு கருவிதானே தவிர அதுவே அறிவு அல்ல என்றும், இதனை அறிந்து கொண்டு நாம் அடுத்த கட்டத்திற்கு மாணவர்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் பிஜேபி மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முடிவில் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.